என்னடாமே ஆவி பிடிக்கிற பொசிஷன்ல இருந்து ஆவியவே பிடிச்சிட்டேன்னு சொல்றீங்க அங்கன பரையது சாமிக்கு கோவம் வரும் அக்கா இந்த ஆளு நிஜமாவே ஆவிய பிடிச்சிட்டாரா தெரியலையே என்ன பகவதி அம்மே வீட்டில் தலைவர் யாரு இப்படி வரு பிடிச்சுக்கோ இவடே சுத்தி திரிஞ்ச ஆவியை நீ செம்பில் அடைச்சு எல்லாம் இவட வரு தொட்டுக்கோ தொட்டு வணங்கு எல்லாம் இவட வரு வரு நான் பதினோரு பிடிச்சிரு பிடிச்சிரு ஜெய் பகவதி அம்மே என்ன பகவதி அம்மே சோட்டடிக்கிற பகவதி அம்மே விலைக்கோ விலைக்கோ நீ செம்பை கெட்டியா பிடிச்சு கொண்டு நீ வீட்டின் புறத்தை முத்தங்கியில் கொண்டு கொட்டு திருச்சி நோக்கண்டா போய் கொண்டிரு திருச்சி நோக்கண்டா போய் கொண்டிரு போய் கொண்டிரு ஆவி போயிடுச்சா சாமி ஆவிய நீ பாத்திரத்தில் வெள்ளத்தில் முக்கி கொண்டு கழிச்சு இனி இவ்விட்டில் ஆவி பூதம் எதுவும் வரல கேட்டோம் ரொம்ப நன்றி சாமி என்னப்பா பாக்குறீங்க எல்லாரும் சாமிக்கு நன்றி சொல்லுங்க ரொம்ப நன்றி சாமி தேங்க்ஸ் சாமி இதெந்த பிரமாதம் இதை விட வள்ளி ஆவி எல்லாம் நான் கொன்னு கலைஞ்சு நீ ஒரு காரியம் செய்யும் வீட்டின் ஆவிய கொன்னு கலைஞ்சதுன்ற ஃபீஸ் 50,000 50,000 யோ என்ன 50,000 சாமி வழக்கமா லேக்ஸ் கணக்குல தான் ஃபீஸ் வாங்குவாரு எனக்காக ரொம்ப கம்மி பண்ணி 50,000 தான் வாங்குறாரு இல்ல சாமி ஆமா ஆமா யோ யோசிக்காதியா போய் பட்டன் எடுத்துட்டு வா போ அட போய சமயத்து மறுபடியும் எஃபெக்ட் காட்டுது ஆவிய முன்ன பின்ன நேர்ல பாத்திருக்கியா இல்ல 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 இப்ப பாரு வந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் உங்க யாராலையும் என்ன வெளியே துரத்த முடியாது